தனார்த்தனன் சீக்கிரமே கண்முழிச்சு எல்லா உண்மையிலும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ கிளிக் பண்ணுங்க. விஷயத்தை கேட்டது மீனா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. தனமும் முளையும் சேர்ந்து தனியெல்லாம் துளிச்சு கண்டிப்பா அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு வரலாம் அப்படிங்கிற கேட்கும். இல்லக்கா நீங்க வேணா, ஆல்ரெடி உங்க எல்லாருமே அம்மா பயங்கரமான கோவத்துல இருக்காங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆனா ரெண்டு நாள் பார்த்தனா மனசுக்கு சரிப்படல, ஏதோ ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நினைச்ச மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லாம் அழுது தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தனா பிரசாந்த் யோசிக்கிறாரு, நம்ம சொன்ன சின்ன போய் பார்த்தனா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கப்புறம் அந்த பணம் சொத்து எல்லாமே நம்ம தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தனா மல்லி சொல்லிக்கி இருக்காங்க, என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அந்த பாண்டியசோர் குடும்பத்தை நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கிற சொல்லிக்கி இருக்காங்க. இப்ப மூர்த்தி ஸ்டேஷனுக்கு போய் என்னடா ஆச்சு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேட்டுக்கி இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே புரியலன்னே, ஆனா வீணா பிரசாந்த் எங்க மேல பழி போட்டிருக்கான், நீங்க எப்படியாச்சும் நிரூபிச்சு எங்களை வெளியில எடுத்துருங்க அப்படிங்கிற கதறிக்கிட்டு இருக்காங்க.